அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த அந்தரங்க தீட்சா விதி என்கிற நூற்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். எண்ணலாம் புலத்தியனே இன்னம் கேளு, இது தள்ளி இரண்டாண்டு முதல் தான் கொண்டு அன்னவனின் செயல்படிக்கு கற்பம் சித்தி அப்பனே முதல் தீட்சை முடிந்ததானால் நன்றான பத்தரை மாற்று தங்கம் போலே நவிழுகிறேன் தேகமடா மூன்றாம் ஆண்டில் பண்டான புலியினிலே பாணிதான் பட்டால் பாரப்பா சொல்லுகிறேன் கூர்க்கும் முப்பே. இந்த முப்பு என்பதை பற்றி பொதுவாக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முப்பு என்று சொல்லப்படுவதிலே வைத்திய முப்பு, காயகல்ப முப்பு என்பதாக பலவற்றை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பூனியரு என்று அழைக்கப்படக்கூடிய உவர் நிலத்திலிருந்து பூர்த்து வரக்கூடிய ஒரு உப்பை கொண்டு வந்து அந்த உப்பை பனி நீரோடு கலந்து கரைத்து தெளிவிரித்து அதை காய்ச்சி எடுக்கும் போது பெறப்படக்கூடிய உப்பிலிருந்து முப்பு என்பது தயாரிக்கப்படுகிறது. இது வைத்தியத்திற்கு பயன்படுகிறது, வாதத்திற்கு பயன்படுகிறது, காயகற்பமாக பயன்படுகிறது என்பதாக எல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அகத்தியர் பெருமான் சொல்லும் போது உண்மையான முப்பு என்பது சந்திரகாய் சூரியகளையின் சேர்க்கையின் காரணமாக சுடுமுனை மையத்திலே ஏற்படக்கூடிய ஒரு வெப்ப வெடிப்பு என்று குறிப்பிடுகிறார். இதே அகத்தியர் தன்னுடைய மருத்துவம் சார்ந்த பல நூல்களிலே இந்த முப்பு தயாரிப்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார். அதே அகத்தியர் இங்கே தன்னுடைய இந்த நூலிலே சொல்லும் போது முப்பு என்பதாக கண்டதையும் தேடி அழிந்து கொண்டிருக்காதே, முப்பு என்பது உன்னிடத்தே இருக்கிறது, சந்திரகளை சூரியகளையின் சேர்க்கையின் காரணமாக பெறப்படக்கூடிய சுடுமுனை மையத்தின் வெப்ப ஆற்றலுக்கே முப்பு என்று பெயர் என்றும் குறிப்பிடுகிறார். சித்தர்களை புரிந்து கொள்வது அத்துணை சுலபமான காரியம் அல்ல என்பது நமக்கு இங்கே தெரிய வருகிறது. சந்திரகளை சூரியகளையை சரியாக காலை மாலையாக எவ்வாறாக பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து முந்தைய பதிவுகளிலே நாம் விரிவாக பார்த்துவிட்ட காரணத்தால் அதை கடந்து அடுத்த நிலைக்கு செல்கிறோம். இரண்டாண்டு காலத்திற்கு இந்த சந்திரகளை சூரியகளையே சரியாக பயன்படுத்திவிட்டால் கற்பசித்தி என்பது ஏற்பட்டுவிடும். கற்பம் என்பது எது? நீடூழி காலத்திற்கு தேகம் அழியாமல் காப்பாற்றி வைக்கக்கூடிய அருமருந்திற்கு கற்ப மருந்து என்று பெயர். வாசியை நீ சரியாக பயன்படுத்தி இரண்டாண்டு காலத்திற்கு அகத்தியர் சொல்லியபடியாக செய்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு கற்பசித்தி என்பது ஏற்பட்டுவிடும், காயசித்தியும் ஏற்படும் என்றும் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய தேகம் என்பது பத்தரை மாற்று தங்கத்தைப் போல தகத்தகாயமாக மாறிவிடும் என்றும் குறிப்பிடுகிறார். இதன் பொருள் கரிய நிறத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிவந்த நிறம் உண்டவளாக மாறிவிடுவார்கள் என்பதாக பொருள் அல்ல. தேகம் என்பது மாசு மறு அற்று, அதாவது நோய் பிணி பீடை இப்படியான இந்த உலகாயுதம் சார்ந்திருக்கக்கூடிய எந்த விதமான துன்பமும் இல்லாமல் முற்றுமுதலாக சுத்த தேகமாக காயகற்ப தேகமாக மாறிவிடும் என்றே குறிப்பிடுவதாக கொள்ள வேண்டும். புளியிலே தண்ணீர் அதாவது பனி நீர் பட்டால் அது முப்புவாக மாறும். சந்திரகளை சூரியகளையைத்தான் எங்கே முப்பு என்றும் புளி என்றும் காரம் என்றும் சாரம் என்றும் அகத்தியர் சொல்லி வருகிறார். இதன் காரணமாகவே இதுகாரும் சொல்லி வைத்திருந்த கருத்துக்களை எல்லாம் மாற்றி சொல்லுவதால் இந்த நூலுக்கு அந்தரங்க தீட்சை என்று அகத்தியர் பெயர் கொடுத்திருக்கிறார். முப்பான முப்புவும் இதுதான் மைந்தா, உலகத்தோர் இதை விட்டு பூநீர் வாரி தப்பறையாய் பணியில் வைத்தால் பூர்க்கு மோசல் தன்மையுடன் 11 ஆண்டுக்குள் தானும் அப்பான காரசாரம் மாறி போகும், ஐயனே வஜ்ரமாய் தேகம் ஆகும். இப்படியே நடக்கின்ற மார்க்கம் தன்னை இயம்புகின்றேன் உலகதனில் மௌனமாய் நில்லே. மௌனமாய் நில் என்று சொல்லியதால் மனம் அசைவற்று இருக்கும்படியாக பழக்க வேண்டும் என்பது பொருளாகிறது. மனதின் 4 முகங்களாக இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற 4 மாறி மனம் என்கிற 1 மாறி அமைந்து அதுவும் சுடுமுனை மையத்திலே ஒழுக்கம் பெற வேண்டும். இப்படி ஒழுக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலைக்குத்தான் முப்பு என்று பெயர். இதுதான் உண்மையான முப்பு. இதை விட்டுவிட்டு இந்த உலகத்தோர்கள் உவர் மனத்திலே பூத்து வரக்கூடிய பூநீரை கொண்டு வந்து அதை பணியிலே வைத்தால் எப்படி உங்களுக்கு முப்பு கிடைக்கும் என்று கேட்கிறார். இப்படி இங்கே சொல்லியிருக்கக்கூடியதான இந்த பயிற்சி முறைகளை ஒரு 11 ஆண்டுகளுக்கு இடைவிடாது செய்துவிட்டால்
காரசாரம் என்பது மாறி போகும். அதாவது சந்திரகலை சூரியகலை என்கிற இந்த இரண்டும் மாறி சுடுமணி என்கிற அந்த ஒற்றை நாடியாக இயக்கமாகும். அது மட்டுமல்ல, உன்னுடைய தேகம் வஜ்ர தேகமாக மாறி போகும் என்றும் குறிப்பிடுகிறார். தேகம் வஜ்ரமாகும் என்றால் தேகம் பலமாக ஆகி போகும் என்று பொருளாகிறது. சப்த தாதுக்களை கொண்டு நம்முடைய உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சப்த தாதுக்களும் உணவு, நீர், காற்று, வெப்பம் ஆகியவற்றின் துணை கொண்டே இயங்கியாக வேண்டிய நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வகையான வாசிகற்ப சாதனத்தை ஒருவர் செய்து அதிலே வெற்றி பெற்று விட்டார் என்றால் எந்த விதமான அவசியமும் இல்லாமல் பஞ்சபூதங்களும் உடலிலே கட்டுப்பட்டு நிற்கும். சப்த தாதுக்களும் எந்த விதமான தேவையும் இல்லாமல் இருந்தது இருந்தபடியாக அப்படியே இயக்கத்திலே இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய உடல் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சிறிய காரியத்தை செய்யும் போதும் பல கோடிக்கணக்கான செல்களை மரணிக்க செய்து தன்னுடைய வாழ்நாளை தொலைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த காயசித்தி என்று சொல்லக்கூடிய வாசியின் காரணமாக பெற்றுவிட்ட காயசித்தியால் அவன் உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செல்லும் அழிந்துபட்டு போகாது. ஒவ்வொரு அணுவும் முழுமையான பிராணசக்தி பெற்ற அணுவாக மாறிப்போகும். யோக சித்தியும் வாய்த்திருக்கும், அதே வேளையிலே காயசித்தியும் வாய்த்திருக்கும். 12 ஆண்டுகளுக்கு இது போன்ற கடுமையான பயிற்சியை ஒருவன் செய்துவிட்டால் அவனுடைய தேகம் வஜ்ர தேகமாக மாறி போகும். அது மாத்திரமல்ல, அவன் முழுமையான யோகியாகவும் மாறிப்போவான் என்பதே அகத்தியர் இந்த பாடல் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது. மௌனமாய் நின்று கற்பம் சாதித்தாக்கால் மகிழ்ச்சியுடன் சொல்லுகிறேன், 1ஆம் ஆண்டில் தவத்தாலே ஒரு சட்டை உரியும் பாரு. தன்மையுடன் 2ஆண்டில் ஒன்று போகும். அவை அடக்க 3ல் 1 கழன்று போனால் அப்பனே 3 சற்றை கழன்று போனால் இவனுக்கு வயது சொல்ல முடியாதென்று என் குருவும் எந்தனுக்கு உரைத்தார்தானே. இந்த வாசிகற்பம் என்று சொல்லக்கூடிய வாசிப்பயிற்சியை சரியாக முறையாக ஒருவன் ஒரு உத்தம குருவின் வழிகாட்டுதலோடு செய்து முடித்து விட்டான் என்றால் ஒவ்வொரு ஆண்டிலும் அவனுடைய தோல் சட்டை சட்டையாக உறிந்து போகும். 3 சட்டை அவனுடைய தேகத்திலிருந்து கலன்று போகும். அப்படி கலன்று விட்டது என்றால் அவனுக்கு ஆயுள் இவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது. அத்துணை நீண்ட நெடிய காலத்திற்கு அவன் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்திருப்பான் என்று குறிப்பிடுகிறார். இங்கே 3 சட்டை என்று சொல்லப்பட்டது தேகத்திலே தோல் உரிந்து பாம்பு சட்டையை உரிப்பதைப் போல உரிக்குமா என்றால் இல்லை. இதன் நுணுக்கமும் சூட்சுமமும் வேறாக இருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ல் சித்தம் என்பதை தவிர மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 சட்டைகளும் கலன்று போகும். அதாவது இந்த உலகாயுதம் சார்ந்திருக்கக்கூடிய பற்றுக்கள் அற்றுப்போகும் என்பது இதற்கு பொருளாகிறது. மிக மிக ஆழ்ந்து நுணுக்கமாகவே சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை நாம் வாசித்தாக வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ளும் ஏராளமான சூட்சுமங்களை பொதித்தே வைத்திருக்கிறார்கள். ஒரு சித்தர் பெருமக்களுடைய பாடலை நாம் எடுத்து வாசிக்கும் போது தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் இருக்கக்கூடிய யாவற்றையும் பொறுமையாக வாசித்திருந்தால் ஒழிய அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. முதற் பாடலிலே சொல்லியிருந்த ஒரு பாடலுக்கான பொருளை 300வது பாடலிலே விளக்கியிருப்பார். 300வது பாடலிலே சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்துக்கான நுணுக்கத்தை முதல் பாடலிலே சொல்லியிருப்பார்கள். சித்தர்கள் இப்படித்தான் முன்பின்னாக மாற்றி போட்டு யுகத்தோடு எவன் ஒருவன் விவேகியாக சுத்த தேகியாக குரு சிந்தனை கொண்டவனாக இருக்கிறானோ அவனுக்கு மாத்திரமே இது புரியும்படியாக பலவிதமான முடிச்சுக்களை போட்டு தங்களுடைய நூல்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசித்து அறிந்து கொள்வது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. ஒருவேளை என் போல இந்த பாடல்களை வாசித்து பொருள் சொல்லக்கூடியவர்கள் யாராயினும் விளக்கம் சொல்லி இருந்தாலும் கூட அந்த விளக்கத்தை உள்வாங்கி புரிந்து கொள்வதற்கு குரு பக்தி என்பது அவசியமாகிறது. சித்தர்களுடைய ஆசியம் குரு விசுவாசமும் இருந்தவருக்கு மாத்திரமே இது சித்தியாகும். மற்றபடி நாம் சொல்ல வந்த கருத்துக்களிலே பாதியை கேட்டு மீதியை கேட்காமல் போய் உண்மை கருத்துக்களை உணராமல் அர்த்தங்கள் அனர்த்தங்களாகி போய்விடக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. எனவே சித்தர் பெருமக்களை சரியாக சரணடைந்தவர்கள் மாத்திரமே யோக சித்தியை பெற முடியும் என்கிற கருத்தை சொல்லக்கூடிய அகத்தியர் பெருமானுடைய பாடலை பார்த்த நிறைவோடு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.